கவனி செயல்பாடு ரெண்டு பக்க எண் 218 நிழலிட்ட பகுதியின் பரப்பை காண்க. த ஷேடட் ரீஜினோட ஏரியா. அப்ப என்னது, இதுல எத்தனை முக்கோணம் இருக்குது? ரெண்டு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்துக்கு பேர் பாருங்க. முதல் பெரிய முக்கோணம் ஏ பி சி. எதனுடைய பரப்பு? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கழித்தல் முக்கோணம் ஏபிடியின் பரப்பு. இந்த பரப்புல இருந்து இதை கழிச்சா நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பு கிடைக்கும். இது எதனுடைய பரப்பு? நிழலிட்ட பகுதியின் பரப்பு. எதுல? பெரிய முக்கோணத்தினுடைய பரப்புல இருந்து சின்ன முக்கோணத்தினுடைய பரப்பை கழிச்சோம்னா இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, ஷேட் பண்ணிருக்காங்கல்ல, இந்த பகுதியினுடைய பரப்பு கிடைக்கும். இப்ப இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்க மிஸ் ஒரு எளிமையான வழி சொல்லி கொடுத்தேன். அந்த ஈஸி வேலை கண்டுபிடி, ஏன்னா இது ஆக்டிவிட்டி தான், நம்ம இப்படிதான் செய்யணும்ன்றது இல்ல. வேணும்னா உங்க புக்ல இருக்க மெத்தடையும் நான் அப்புறம் சொல்லித்தரேன். முதல் வந்து முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. முக்கோணம் ஏபிசியினுடைய உச்சிகளை எழுதிக்கும், ரைட்டா? என்னென்ன? 1,1, அடுத்தது என்னது? 8,1, ஏ பி சி. அப்படி சீக்கிரம் போட்டலாம், அப்படி ஒரே நிமிஷம் தான் இந்த கணக்கு போடுறதுக்கு. நான் சொல்லித்தரதுனால கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். நான் என்ன சொன்னேன்? ஒரே ஒரு உச்சி புள்ளிய 0,0 மாத்திக்கணும், ஆதி புள்ளியா மாத்திக்கணும், ஆரிஜினா மாத்திக்கணும், ஒரு வெர்டெக்ஸ. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்க 1,1 இருக்குதுல, இங்க என்ன போட்டுக்கிறேன்? -1,-1 அப்படின்னு போட்டேன்னா இந்த உச்சி புள்ளி என்னவா மாறும்? 0,0 மாறிடும். ஏன்னா +1 -1 பூஜ்ஜியம், +1 -1 பூஜ்ஜியம் வரும். இப்ப இங்க என்ன எடுத்தீங்களோ அதேதான் இங்கேயும் போடணும். -1,-1 -1 -1 -1 -1 -1 இங்க எந்த உச்சியை எடுக்கிறியோ, இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு மாத்தணும்ன்றதுக்காக தானே எடுத்தீங்க, அதே புள்ளிய நீங்க எழுதணும். எழுதிட்டு இப்ப இங்க கூட்டுங்க. 8 - 1 என்னடி கண்ணு? 7. 1 - 1 என்னடா கண்ணா? பூஜ்ஜியம். இங்க 5 - 1 என்னப்பா? 4. 7 - 1 என்ன கண்ணா? 6. இப்ப இது நமக்கு வேண்டாம். இப்ப இதுதான் வேணும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. அரை பெருக்கல் நல்ல கவனி. முதோ வெளியில இருக்கிறது, புரியுதுங்களா? முதோ எது? வெளியில இருக்கிறது தான் நம்ம எழுதணும், புரியுதா? 6,6 - 36, 7,6 - 42. டைரக்டா தெரியலன்னா அப்படி பண்ணுங்க, உடனே 7,6 - 42 தெரியலன்னு விட்டுறாத, சரியா? 5,6 - 30, 6,6 - 36, 7,6 - 42 கழித்தல் உள்ள இருக்கிறத பெருக்குங்க. 0 - 4 - 0 ஆக்சுவலா போடவே தேவையில்லை, டைரக்டா போட்டலாம். அப்ப 6 - 42 எவ்வளவு? 2, 2, 4, 1, 2 அப்ப என்னாதீங்க? 21 சதுர அலகுகள், ரைட்டா? இது எதனோடது? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. அடுத்தது என்னடி கண்ணு கண்டுபிடிக்கலாம்? முக்கோணம் ஏபிடியின் பரப்பு. ஏபிடியின் பரப்பு அதே மாதிரி தான், 3 உச்சிகள். என்னென்ன உச்சிகள் சொல்லுங்க பார்க்கலாம்? 1,1 ஏ, அடுத்து என்னது? பி. 8,1 அடுத்தது டி, இந்த உச்சி. 5,5 நான் என்ன சொன்னேன்? ஏதாவது ஒரு முனை புள்ளிய 0,0 மாத்தணும். அப்ப இத -1,-1 எழுதுறேன். அப்ப அதே தான் இங்க எழுதணும். இங்க என்ன எடுக்கிறியோ அதே தான் இங்க எழுதணும். இப்ப இது என்னவா மாறிடும்? 0,0. அப்ப இது நமக்கு வேண்டாம். 8 - 1 என்னது? 7. 1 - 1 என்னது? 0. 5 - 1 என்னது? 4. 5 - 1 என்னது? 4. இப்ப போடுங்க. அரை பெருக்கல் முதல்ல என்ன சொன்ன? வெளியில இருக்கிறது, அதை மட்டும் மறந்துடக்கூடாதுராக்கண்ணா. ஃபர்ஸ்ட் என்ன தொடங்குதோ அதுதான், ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? என்னது? 5,20, 6,24, 7,28 கண்ணா. லேட் ப்ளூமர்ஸ்க்காக அப்படி சொல்றேன். அடுத்தது மைனஸ் 0
பெருக்கல் நாலு. என்ன அது? ஜீரோ. ஆக்சுவலா இந்த மைனஸ் ஜீரோன்னு போடவே தேவை இல்லை. அரை பெருக்கல் இருபத்தி எட்டு, ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு. அப்ப இங்க என்ன வருது? பதினாலு சதுர அலகுகள். இப்ப என்ன வேணும்? நிழலிட்ட பகுதியின் பரப்பு. என்னடி கண்ணு வேணும்? நிழலிட்ட பகுதியின் பரப்பு. நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. புரியுதா? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, பரப்பளவுன்னு கூட சொல்லலாம். பரப்பு கொஞ்சம் இடத்துக்காக அப்படி சொல்றோம். முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு எவ்வளவு? இருபத்தி ஒன்னு. அடுத்து என்னது? கழித்தல் முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு என்னது? பதினாலு. இத கழிக்கணும். இருபதுல பதினாலு போச்சுன்னா ஆறு, ஆறையும் ஒன்னையும் கூட்டினா ஏழு. அப்ப ஏழு சதுர அலகுகள். புரியுது அடிக்கண்ணு? எளிமையா இருக்கா இல்லையா இதுல? இல்ல மிஸ் எனக்கு இது வந்து புரிய கண்ணு, இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஈஸியஸ்ட் வே இருக்கிறதுலயே, ரொம்ப எளிமையா போடலாம். அதனாலதான் நான் இது, ஏன்னா இது ஆக்டிவிட்டி தானே, கொஞ்சம் குயிக்கா நம்ம செஞ்சு காட்டணும். ஒரு மேக்ஸ் கிளப் வைக்கிறாங்க, குயிக்கா எப்படி பண்றோம் அப்படின் போது இது மாதிரி மெத்தட் எடுத்துக்கலாம். இல்ல மிஸ் இதையே நான் எனக்கு வந்து எக்ஸாம்ல கணக்கா கொடுத்துட்டாங்க, அப்படி செஞ்சா மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எப்போதும் போல போடுங்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு என்ன போட்டுக்கலாம்? அரை பெருக்கல் என்னது? எக்ஸ் ஒன் ஒய் ஒன். புரியுதா? முதல் உச்சிகளை எழுதிக்கலாம். என்னென்ன? ஒன்னு கமா ஒன்னு, எட்டு கமா ஒன்னு. அடுத்தது என்ன வந்துச்சு நமக்கு? அஞ்சு கமா ஏழு, அஞ்சு கமா ஏழு. ரைட்டா? இப்ப என்ன வரணும்? எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் ஒன் ஒய் ஒன். அடுத்தது என்னது? எக்ஸ் டூ ஒய் டூ. அடுத்தது என்னது? எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. மறுபடியும் என்ன வரணும்? எக்ஸ் ஒன் ஒய் ஒன். சரியா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணா? லீடிங் டயகனல். முதன்மையிலிருந்து ஆரம்பிக்கணும், இப்படிதான் வரணும் மொதல். ரைட்டா? அரை பெருக்கல் ஓரோன் ஒண்ணு. புரியுதா? எட்டேழு ஐம்பத்தி ஆறு, இங்க பிராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது ஐயோன் அஞ்சு மைனஸ், மறுபடி கீழிருந்து மேலா வர்றதெல்லாம் மைனஸ்ல போட்டுட்டு அப்புறம் ஓர் எட்டு எட்டு, மறுபடி ஓர் அஞ்சு அஞ்சு, பிளஸ் ஏழோன் ஏழு. பாருங்க நீங்க முதல் போட்டதுக்கு இதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும். ஈக்குவல் டு அரை பெருக்கல், இத கூட்டணும், கூட்டுங்க. ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அஞ்சு அறுபத்தி ரெண்டு. அடுத்தது மைனஸ் எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு இருபது. அப்ப என்ன வருது? அரை பெருக்கல் எவ்வளவு வருது? நாப்பத்தி ரெண்டு. கேன்சல் பண்ணா என்ன வருது? இருபத்தி ஒரு சதுர அலகுகள் வந்துருச்சு. அதே ஆன்சர். அடுத்தது என்ன வேணும்? முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு. முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு. முக்கோணம் முதல் அதனோட வர்டெக்ஸ் எழுதிக்க, ஒன்னு கமா ஒன்னு, எட்டு கமா ஒன்னு. அடுத்தது என்னது? அஞ்சு கமா அஞ்சு. ரைட்டுங்களா? அரை பெருக்கல் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் ஒன் ஒய் ஒன். ரைட்டா? அடுத்தது அரை பெருக்கல். சரியாடா கண்ணா? இப்ப இதை பெருக்கணும். இங்க இருந்துதான் நல்லா கவனிக்கணும். இங்க தொடங்குறதே இப்படித்தான் தொடங்கணும். அப்ப என்னது? ஓரோன் ஒன்னு பிளஸ், மறுபடியும் என்னது? எட்டு அஞ்சு நாற்பது பிளஸ் ஐயோன் அஞ்சு. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்தது மைனஸ் இங்க இருந்து இப்படி ஓரெட்டு எட்டு, ஓர் அஞ்சு அஞ்சு, ஐயோன் அஞ்சு. ரைட்டா? ஈக்குவல் டு அரை பெருக்கல், இத கூட்டுங்க, நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு
பிளஸ் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா பத்து பதினெட்டு, சாரி பிளஸ் போட்டு மைனஸ் பத்து பதினெட்டு. இதுல இருந்து இதை என்ன பண்ணணும், கழிக்கணும். புரியுதுங்களா? கழிச்சோம்னா நமக்கு என்ன வருது, அரை பெருக்கல். நல்லா கவனிங்க, இருபதுல பதினெட்டு போச்சுன்னா ரெண்டு, இங்க ஏற்கனவே இருபத்தி ஆறு இருக்குது, அப்ப இருபத்தி எட்டு. இல்ல நீ எப்போதும் போல கழிக்கிறதுனாலும் களி, ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு, அப்ப என்னது பதினாலு சதுர அலகுகள். இங்க ஒரு ஆன்சர், இங்க ஒரு ஆன்சர். அப்ப நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு கழித்தல் முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு என்ன, இருபத்தி ஒன்னு. முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு என்ன, பதினாலு. இருபத்தி ஒண்ணுல பதினாலு போச்சுன்னா ஏழு சதுர அலகுகள். இதுவும் அப்படிதான் கழிக்கும் போது, இருபதுல பதினாலு போச்சுன்னா ஆறு, ஆறே ஒன்னையும் கூட்டினா ஏழு, ஏழு சதுர அலகுகள். புரியுதாடாக்கண்ணா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மேல சொன்னதுதான் ரொம்ப எளிமை. இந்த வெர்டெக்ஸ நம்ம என்னவா மாத்திக்கணும், ஜீரோ கமா ஜீரோவா மாத்திட்டு மீதி இருக்கக்கூடியத நம்ம செஞ்சோம்னா ஈஸியா இருக்கும். இந்த பகுதியை செஞ்சோம்னா ஈஸியா இருக்கும். இது எளிமையான முறை, ரைட்டுங்களா? புரியுதா? என்ன ஆன்சரு, ஏழு. இதுல என்ன வந்துச்சு, பதினாலு. இதுல என்ன வந்துச்சு, இருபத்தி ஒண்ணு. அப்ப இருபத்தி ஒன்னு கழித்தல் பதினாலு ஏழு. சரியாடா கண்ணா? தேங்க்யூ.